பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறும் இற இறக்கத்தின் ஞாயிறுமான இன்று உள்ளத்தில் எழும் ஐயங்கள் நீங்கி இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இல்லங்களில் எம்மோடு இணைந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையில்லாத கோழைகளாக இருந்த தம் சீடரை அவர்களை தேற்ற இயேசு அவர்கள் முன் தோன்றி தன் அமைதியை அளிக்கிறார். தோமாவின் ஐயம் களையப்பட்ட போது உயிர்ப்புக்கு அடித்தளம் கிடைத்தது. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டோராய் அச்சம் நீங்கி ஆனந்தம் அடைந்தவர்களாய் கண்டவரை விட காணாமல் நம்புகிறவராய் இற இறக்கத்தை பெற்றோராய் வாழ அமைதியின் தேவனாம் உயிர்த்த ஆண்டவரிடம் இத்திருப்பலி வழியாய் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி அதனுடைய பாதிப்பில் நாங்கள் அனைவரும் திளைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் அந்த உயிர்ப்பின் செய்தியை நாள்தோறும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த இரண்டாவது வாரத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்ற அதே நேரத்திலே இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் நினைவு கூறி கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவராம் கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்டு எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்த அந்த அற்புதமான விழாவினை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களை மீண்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை குறைவின்றி பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்பதுதான்
இங்கே கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் யோசித்து பார்ப்போம், அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோமா? விசேட விதமாக இந்த திருப்பணியின் ஊடாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோம். எங்கள் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதற்காக இப்பொழுது நாங்கள் மன்னிப்பை எதிர்பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனிலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
தாண்டுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்கி நின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பேர் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்களின் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உலர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களா, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான்
இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திரு தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு தான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்ளுகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றியுமக்கே புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 தொடங்கி 31 முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு இங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவரில் ஒருவரான திதிம் எனும் தோமா ஜேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று வாழ்த்தினார் பின் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விலாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசு இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாங்கள் முன்னுரையில் கேட்டது போல 2 முக்கியமான விடயங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் 1 2வது உயிர்ப்பின் மகிழ்ச்சியான ஞாயிறு அடுத்ததாக இறை இரக்கத்தின் ஞாயிறு ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார் அந்த இரக்கத்திலே எங்களையும் திளைத்து வாழ அழைக்கின்றார் இன்று மிக முக்கியமாக வாசகங்கள் எங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகின்றது அதாவது நீங்கள் உலகை வெற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் யார் உலகை வெற்றி கொள்ளலாம் என்று கேட்டால் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் மீது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மாத்திரமே உலகை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி உலகை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே நாங்கள் கிறிஸ்தவர்களாக உலகை வெற்றி கொள்ளும் பொழுது உண்மையாகவே நானும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பதனை உலகம் அறிந்து கொள்ளும் உலகம் தெரிந்து கொள்ளும் இதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய அழைத்தலின் நோக்கம் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பின் நோக்கம் உயிர்த்த கிறிஸ்துவை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க உயிர்த்த கிறிஸ்துவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார் என்று பிறர் அறிந்து கொள்ளும்படி செய்வதற்காக சரி இந்த காரியத்தை நாங்கள் எவ்வாறு செய்வது அதற்காக ஆண்டவர்
இன்றைய நாளில் ஒரு அழகான விஷயத்தை முதல் வாசகத்தில் வைத்திருக்கிறார். அதாவது இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பின் செய்தியை சொல்லால் அல்ல மாறாக செயல்கள் மூலமாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே அவர் கேட்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே இந்த திருத்தூதருடைய வாழ்க்கை முறையை பற்றி கூறுகின்ற பொழுது அங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நம்பிக்கை கொண்டோருடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முறை கிறிஸ்து உண்மையாக உயிர்த்திருக்கிறார் என்று பிறருக்கு அறிவித்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறையில் உள்ள சில விடயங்கள் வந்தது என்று சொன்னால் உண்மையாகவே பிறர் அறிந்து கொள்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள். அவர்கள் சொல்லப்படுகின்றது, நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். ஆக முதலாவது நாங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். முதலில் எங்கள் குடும்பத்தில் அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். எங்களுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். எங்களுடைய திருச்சபையில் அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இந்த விடயம் எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுவதில்லை. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம், குடும்பங்கள் பிளவுபட்டதாக இருக்கிறது, உறவுகள் பிளவுபட்டதாக இருக்கிறது. நாங்கள் ஒரே ஆலயத்துக்கு வருகிறோம், ஒரே ஆண்டவரை உட்கொள்கின்றோம், ஒரே கிண்ணத்தில் பருகுகின்றோம். இருப்பினும் கூட எங்களில் பல பிளவுகள் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சி பகர வேண்டும் என்றால் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றபடி நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் முதலிலே ஒன்றாயிருந்தனர். அடுத்ததாக உடைமை, எல்லா உடைமைகளையும் அவர்கள் பொதுவாய் வைத்திருந்தனர். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களிலே எங்களுக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் மற்ற குடும்பத்திற்கு நடக்கின்ற பொழுது அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எது? அந்த குடும்பத்துக்கு நடக்கிற கெட்ட விஷயம். ஆனால் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோரும் பொதுவானதாக இருந்தது. அதாவது உடைமைகள் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கின்ற உலகளாவிய உடைமைகள் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்களில் நடக்கின்ற நிகழ்வுகள் கூட பொதுவானதாக. அதாவது மற்ற குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அது எனக்கும் பிரச்சனை, மற்ற குடும்பத்திற்கு ஒரு அவமானம் என்றால் அது எனக்கும் அவமானம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைதான் ஆண்டவர் இங்கே விரும்புகின்றார். அடுத்ததாக பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு மனதோராய் கோவிலில் தவறாது கூடி வந்தனர். கோவிலில் கூடி வருகின்றது ஒரு புறம், ஆனால் ஒரு மனது, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை, ஒரே விஷயத்தை குறித்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த விடயத்தை தான் ஆண்டவர் எங்களிடத்திலுமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்பிக்கை கொண்டோருடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக அவர்கள் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். அதாவது இந்த மக்கள், இந்த கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டவர்கள், கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே திளைத்தவர்கள், உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இருந்தவர்கள், மற்றைய மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பலதரப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்றோம். அதாவது பல இன மக்கள் வாழ்கின்ற, பல மதங்களை கடைபிடிக்கின்ற மக்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற பொழுது அவருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்வது போல் நாங்கள் வாழ முடியாது. இதான் யாக்கோப்பு எழுதிய புத்தகத்திலே 4:4 வசனத்திலே அவர் சொல்கின்றார், உலகத்தில் உள்ள நட்பு கிறிஸ்துவுடைய அந்த அன்பை பிரித்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா? உலகத்தில் நட்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாறாக நாங்கள் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும், வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வித்தியாசம் இருக்கின்ற பொழுது, வேறுபட்டவர்களாக இருக்கின்ற பொழுது, மற்றவன் செய்வது போல அவன் நடப்பது போல என்னால் நடக்க முடியாது. அவன் ஏமாற்றி பிழைக்கின்றான் என்றால் நானும் உலகம் ஓடுவது போல ஓடி அவ்வாறு வாழ முடியாது. நான் வித்தியாசமானவளாக இருக்க வேண்டும். மற்ற இளம் யுவதிகள் அல்லது இளம் பிள்ளைகள், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்வதில்லை, ஞாயிற்றுக்கிழமையிலே
மறைக்கல்வியில் கலந்து கொள்வதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய படிப்பு முக்கியம் அல்லது மேலதிக வகுப்புகள் தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். படிப்பு முக்கியம் என்று முக்கியம் அல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக மற்ற பிள்ளைகள் ஓடுகின்றார்கள் என்று நானும் ஓட முடியாது. ஏனென்றால் நான் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த மகன், உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த மகள். என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு அருமையானவர்களே மற்றவருடைய நல்லெண்ணத்தை பெற்று வாழ முடியும். என்னுடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே ஜெபம் இருக்கிறதா? நான் ஒரு கணவனாக மனைவியாக நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒற்றுமை இருக்கிறதா? எங்கள் குடும்பத்திலே அந்த அன்பு பிணைப்பு இருக்கிறதா? இதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பவர்கள் உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவர் சொல்ல விளைகின்ற ஒரு விஷயம், எங்கள் வார்த்தையால் அல்ல எங்களுடைய வாழ்க்கையால் போதிக்க வேண்டும். இன்றைய நாள் நற்செய்தியிலே ஒரு அழகான சம்பவம் நடக்கின்றது. அதாவது ஜேசு உயிர்த்து பிற்பாடு ஒவ்வொரு கட்டமாக சீடர்களுக்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றார். ஒரு நாள் சீடர்கள் இருந்த இடத்திலே மேல் மாடிக்கு வருகின்றார். அங்கே தோமா அந்த இடத்தில் இருக்கவில்லை. பிற்பாடு அவர் தோன்றும் பொழுது தோமாவும் அந்த இடத்தில் இருக்கிறார். முதல் தடவையாக தோமாவிடத்திலே மற்ற சீடர்கள் சொல்கின்றார்கள், ஜேசுவை கண்டோம், அவரோடு பேசினோம், அவர் எங்களோடு பேசினார், உயிர்த்து விட்டார், நம்பிக்கை கொள்கின்றோம் என்று. ஆனால் தோமா சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நான் நம்ப மாட்டேன், என்னால் விசுவாசிக்க முடியாது என்று. பிரியமானவர்களே, இந்த தோமாவை பற்றி விவிலியத்திலே நாங்கள் சில காரியங்களை பார்க்கின்றோம். விசேஷ விதமாக யோவான் எழுதிய நற்செய்தியிலே 11:16 அவர் சொல்கின்ற ஒரு காரியம், நாமும் போவோம் அவரோடு சாவோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் உள்ளத்தில் தைரியமானவர். ஜேசுவினுடைய சாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். இவரே தான் ஜேசுவின் இடத்துல இன்னொரு இடத்துல யோவான் எழுதிய நற்செய்தி 14:5-6 நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அங்கே சொல்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு வழி என்னவென்று தெரியாது, நீ வழியை காட்டித்தாரும் என்று தைரியமாக கேட்ட மனிதர். இப்படிப்பட்ட மனிதர் இந்த இடத்திலே நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றார். காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, சீடர்கள் சொல்கின்றார்கள், ஜேசுவை கண்டோம் என்று, ஜேசுவோடு பேசினோம் என்று. வாய் சொல்கிறது, வார்த்தைகள் சொல்கின்றது, ஆனால் இன்னும் அறைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது, இன்னும் பயத்தோடு இருக்கின்றார்கள். தோமா சொல்கின்றார், நீங்கள் சொல்வது போல அவரை கண்டிருந்தால் ஏன் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஏன் இன்னும் மறைந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஏன் இன்னும் தைரியம் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? அப்படி என்றால், நீங்கள் உங்கள் வாய் சொல்கிறது ஆனால் செயல்கள் காட்டவில்லை. பிரியமானவர்களே, எங்களின் வாழ்க்கையிலும் நாங்கள் கிறிஸ்து உயிர்த்தோம் என்று சொல்லி வாயால் சொல்வதனால் மாத்திரம் ஒன்றுக்கும் உதவ போவதில்லை. மாறாக எங்களுடைய வாழ்க்கை சொல்ல வேண்டும், வாழ்க்கை மாற்றங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாற்றம் மூலமாக கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார் என்று பிறர் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கையின் மாற்றம் மூலம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, மற்றவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இப்பொழுது அறிக்கையிடுவோம். எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்றோம் என்று சொல்லி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த விசுவாசத்தை இப்பொழுது நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாவல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று கடவுளாக, இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன,
மனிதனமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாய் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பூஜ்யோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக் கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இதை நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து செபங்களையும் ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் இப்பொழுது வைப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயம் நீங்கி அன்பில் ஒன்றிருக்கும் இறைவா, திருத்தந்தையுடன் உழைக்கும் திருச்சபையின் ஆயர் குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் அனைவரும் உம் உயிர்ப்பின் மகிமையை முழுமையாக பெற்று தோமாவை போல் துணிவுடன் இறையரசி அறிவிக்க தேவையான இறையருளை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிக்கும் மகத்துவம் மிக்க இம்மிறைவா, பாஸ்கா காலத்தில் இம் குடும்பங்களில் உமது உயிர்ப்பின் பலனாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பகிர்வு ஆகியவற்றை நிறைவாய் பொழிந்து உம் துணையாளரின் அருளால் சாட்சி வாழ்வு வாழவும் உமக்கு இரக்கத்தை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, வாழ்வின் நம்பிக்கையை இழந்து தொற்று நோயினால் வாழ்வாதாரங்களில் பாதிக்கப்பட்ட அனைவரும் திடம் பெறவும் அவர்கள் வாழ்வில் வளம் பெறவும் குடும்பங்கள் ஒன்றிணைந்து இப்பாஸ்காவை கொண்டாட தேவையான அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே, பேரிடமான இவ்வேளையில் எம் ஆட்சியாளர்களுக்கு தேவையான அரசியல் ஞானத்தை கொடுத்து ஏழை எளியவர்களின் வாழ்க்கையை போராட்டத்தில் தங்களையும் இணைத்து அவர்களின் உடல் நலத்திலும் பொருளாதார நிலைமையிலும் கவனம் செலுத்தி வேண்டிட நல்லுள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியை உறுப்பினவு செய்வதற்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்தவர்களுக்காக மன்றாடுவோம். அத்துடன் வீடுகளில் இருந்து இந்த திருப்பலியோடு இணைந்திருப்பவர்களுக்காகவும் வேவன் தொலைக்காட்சிக்கு உதவி செய்கின்ற நன்கொடையாளர்களுக்கு ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இவர்கள் அனைவரும்
உடலுள்ள சுகத்தோடு வாழும்படியாக செய்தருளும். அத்தோடு வேவன் தொலைத்தாட்சிக்கு அரசினால் இலவச அனுமதி பத்திரம் கிடைக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் நாம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புதுப்பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாற்றுமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றார் ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பிலே அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியாள் அவருடைய கணவரான புனித ஜோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மண்டாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கின்ற நாங்கள் துணிந்து இறைவனை அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நட்கருணை ஜெபம். நட்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆலேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனுக்கு
नंजी 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 नं